பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சூப்பர் கா, தப்பிச்சிட்டோம். ரொம்பலாம் ட்ரை பண்ணாதீங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். என்ன திருட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும்? நாங்க என்ன பண்ணோம்? எது எதுவுமே பண்ணாம தான் வல வலன்னு பேசிட்டு இருக்கிற நாக்கு பயத்துல எப்படி வழுவழன்னு கொளருதா? என்னமோ தப்பா இருக்கே. வழக்கத்துக்கு மாறா உங்க ரெண்டு பேரோட முகத்திலயும் திருட்டுக்களை ஓவரா தாண்டவ மாடுதே. என்ன திருமுழு பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், யார் திருமுழு பண்றா? சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காத. உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஓ, நீங்க எதுமே பண்ணலையா? சரி, அதென்ன கையில பார்த்த தெரியல? செயின். செயின் எனக்கு தெரியுது. யாருது? எப்படி உங்க கைக்கு வந்தது? யாருதுன்னா, இது நிக்கிதாவோட செயின். நிக்கிதா கழுத்துல அந்த மாதிரி செயின் நான் பார்த்ததே இல்லையே. எங்க காட்டுங்க. அதெல்லாம் காட்ட முடியாது. நிகிதா, நீ வா போலாம். இருங்க இருங்க இருங்க, என்ன அவசரம்? போலாம். போறதுக்கு முன்னாடி நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா போங்க. ஏய், இப்ப என்ன வேணும் உனக்கு? இது நிகிதா செயின்னு சொல்றல, இதுக்கு அப்புறம் என்ன? இது அவ அப்பா அவளுக்கு கொடுத்தது. ஆ, அவங்க அப்பா கொடுத்தது சரி, அந்த செயின் இங்க எப்படி வந்துச்சு? ஏய், அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீ கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? ஒழுங்க போயிடு. துர்கா மேடம், எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்? செயின் எப்படி இங்க வந்ததுன்னு தானே கேட்டேன். அதுக்கு பதில் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இப்ப என்ன, இந்த செயின் கழுத்துல இருந்து தெரியாம கீழே விழுந்துருச்சு, அதை எடுத்தோம், அவ்வளவுதான். போதுமா? ஆமா, அது என்ன செயின்ல எஸ்ன்னு போட்டிருக்கு? நிகிதா செயின்னா அதுல என்னன்னு தானே போட்டிருக்கணும். நீங்க தடுமாறத பார்த்தா ஏதோ தப்பா இருக்கு. என்ன தப்பா இருக்கு? அது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க அப்பா பேரு சதாசிவம், அதான் எஸ்னு போட்டிருக்கா. அவ அப்பா பேர இவ எதுக்கு போட்டிருக்கா? ஏய், உனக்கு உன் அக்கா மேல பாசம் இருக்கிற மாதிரி அவளுக்கு அவங்க அப்பா மேல பாசம் அதிகம், அதனால போட்டிருக்கா. இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுட்டு இருக்க. போனி நிகிதா, நீ வா. சரி மலரு, இதுல ஏதோ வில்லங்க இருக்குமா? எனக்கும் அப்படிதானே தோணுது. ஆனா என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது. கண்டுபிடிப்போம்.